எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இரண்டாயிரத்தி 2016 முதல் 2021 ஆண்டு நடைபெற்ற அதிமுக ஆட்சி குறித்து வெளியான சிஏஜி அறிக்கையை பற்றி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பள்ளிக்கல்வித்துறையில் பெரிய அளவில் மாணவர் சேர்க்கையில் பின்தங்கி இருந்தது. எப்படிப்பட்ட வீண் செலவுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை சிஏஜி அறிக்கை வெளிப்படையாக காண்பித்துள்ளது. எங்கள் ஆட்சி அமைந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 11 லட்சம் அளவிற்கு மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்ந்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்களுக்கு வழங்க வேண்டிய 60% வீடுகளை முறையாக வழங்கவில்லை. வீடு வழங்கும் திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளின் மேப்பிங் நகைச்சுவையாக இருக்கிறது. இதுவரை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள முறைகேடுகள் செய்த 6 அதிகாரிகளை பணி நீக்கம் செய்திருக்கிறோம். ஒரு நிர்வாகம் எப்படி செயல்படக்கூடாது என்பதற்கு 2016 முதல் 2021 நடைபெற்ற அரசு நிர்வாகம் தான் சாட்சி. முதலமைச்சரை பொறுத்தவரை அரசு பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை நிறுத்தும் எண்ணம் இல்லை. மொத்தமாக 14 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க வேண்டி உள்ளது. தேவைக்கேற்ப நிதி நிலைமைக்கு ஏற்ப மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்றார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி.